வணக்கம். அறுசுவை ஆனந்தம் ஆரோக்கியம் நிறைந்த சிம்முஸ் கிச்சனில் இன்னைக்கு டேஸ்டி குழிப்பணியாரம். இதற்கு தேவையான பொருட்கள்: பன்சி ரவா ஒரு கப், நெய் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பச்சை மிளகாய், இஞ்சி பொடியாக நறுக்கியது, உப்பு ருசிக்கு தேவையான அளவு, வேர்க்கடலை அலங்கரிக்க தேவையான அளவு, துருவின தேங்காய், பொடியாக நறுக்கிய கேபேஜ், பொடியாக நறுக்கிய கேப்சிகம், பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய உருளைக்கிழங்கு, தாளிக்க கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் தேவைப்படுற அளவு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், வேர்க்கடலையை வறுத்து எடுத்து தோல் இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் அலங்கரிக்கிறதுக்கு. அப்புறம் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து, வெஜிடபிள் என்னென்ன எடுத்துட்டுருக்குமோ, கேபேஜ், கேப்சிகம், உருளைக்கிழங்கு, அது கூட வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம இன்னொரு கடாயில் நம்மளுக்கு என்ன தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு ரவையை வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி குழிப்பணியாரம் தயாரிக்கலாம். தேவைப்பட்டவங்க தயிர் குத்தியும் பண்ணலாம், தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். தயிர் குத்தி பண்ணால் டேஸ்டாக இருக்கும். இப்போ தயாரிப்புக்கு போகலாம். இப்போ இதில் கடுகு, பெருங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை தாளிச்சுட்டு அதில் தேங்காய் போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆனவுடனே நம்ம எடுத்துருக்கிற கேப்சிகம், கேபேஜ், உருளைக்கிழங்கு போட்டு வதக்கலாம். அது வதக்கிச்சு கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் குத்தியிருக்கேன். சரிகா போட்டு வதக்கிச்சு மூடிட்டா நிறைய எண்ணெய் தேவைப்படாது. வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், அது தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் பன்சி ரவையை வறுத்துட்டு இருக்கேன். இப்போ காய் போட்டு வதக்கிட்டு அப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இதை வதங்கிட்டு நல்லா இதை ஆற வச்சுட்டு வறுத்து வச்சுக்கொள்ளாதவை இது அண்டு. தயிர் வேணுன்றவங்க தயிர் இல்லட்டா தேவைப்பட்ட அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம புளிப்பணியாரம் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வெஜிடபிளுக்கு எவ்வளோ உப்போ இதில் தனியாக சேர்த்துருக்கேன். ரவையை, பன்சி ரவையை வறுக்கிச்சு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அது மாதிரி சேர்க்கிச்சே நம்மளுக்கு திட்டம் தெரியும். நம்ம வதக்கின வெஜிடபிள்ஸ், வறுத்த ரவை, தண்ணி 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கு பதம். வறுத்த வேர்க்கடலையை நெய் தடவின இந்த குழிப்பிடிகள் அச்சில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு பாதி அளவு தான் நம்ம குத்தணும், கொஞ்சம் கொஞ்சமாக குத்தணும். சின்ன கரண்டியை வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக குத்தணும். இன்றைக்கி நம்ம கேபேஜ் சேர்த்துருக்கோம். கேபேஜ் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்களும் இந்த குழிப்பணியாரத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வயதினருக்கும் ஏற்றது. நெய் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். கேரட் வீட்டில் இருந்தால் கேரட், பச்சை பட்டாணி, பீன்ஸையும் சேர்க்கலாம். இது காயெல்லாம் வதக்கியிருக்கிறதால, ரவை வறுத்துருக்கிறதால சீக்கிரமே குழிப்பணியாரம் வந்துடும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்துடுத்து திருப்பலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதே சூட்டோடு வச்சிடலாம். வச்சுட்டு இந்த சூட்லேயே மூடி வச்சுட்டா குழிப்பணியாரம் ரெடி. டேஸ்டி குழிப்பணியாரம் ரெடி. இன்றைக்கி நான் பீட்ரூட் சட்னி வச்சுருக்கேன். விருப்பப்பட்டவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம். செய்து பாருங்கள். தேங்க்யூ.